சிவா மீடியா யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருள்தாஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய நேர்காணல். இந்த அருள்தாஸ் சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற சின்னப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். கல்குவாரி கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். 1980களிலிருந்து 90-92 இந்த காலகட்டம் வரைக்குமே மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா இடங்கள்லையுமே கருங்கல் குவாரிகள் நிறையா செயல்பட்டு வந்தது. அது மிக மிக விலை உயர்ந்த கருங்கல் வெட்டி எடுக்கப்பட்டு அது கிரானைட்டுகளாக பாலி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இந்த கருங்கல் குவாரிகளால் காடுகளினுடைய அமைதி பாதிக்கப்பட்டது, அது ஒரு மறுக்க முடியாத உண்மை. உலகத்திலேயே இருக்கிற பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்று, அது உலகத்தினுடைய பல்லுயிர் பெருக்கமிக்க 10 இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்று. இந்த மலைகளில் தான் புதிய உயிரினங்கள் உருவாகிறது, புதிய தாவரங்கள் உருவாகிறது, பரிமாண வளர்ச்சி அதிகமாக நடந்துகிட்ருக்க பகுதி. இந்த பகுதியில் தான் இந்த கிரானைட் குவாரிகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. 1992 ஆகஸ்ட் மாதம் கர்நாடகாவில் கொப்பம் காட்டு பகுதியில் போலீஸ் சூப்பரண்டு ஹரிகிருஷ்ணா உட்பட 6 போலீஸார் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அடுத்த நாள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற எல்லா கருங்கல் குவாரிகளையும் கர்நாடக அரசு தடை பண்ணிடுறாங்க. அப்பவும் தமிழ்நாட்டில் இருக்கிற குவாரிகள் செயல்பட்டு தான் இருந்தது. 93 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு பாலாறுங்கிற இடத்துல தமிழ்நாடு போலீஸ் எஸ்பி கோபாலகிருஷ்ணன் தலைமையில் போன அதிரடிப்படை மேலே வீரப்பன் கன்னிவெடி தாக்குதல் நடத்துகிறாரு. அந்த தாக்குதலில் 22 பேர் கொல்லப்படுறாங்க. இந்த தாக்குதல் நடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்குவாரிகள் அனைத்தையும் அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதா மூட சொல்லி உத்தரவு போடுறாங்க. வீரப்பனால் நடந்ததாக சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, மேற்கு தொடர்ச்சி மலை காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த சாக்குகள் இல்லாமல் இருந்திருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய குவாரிகள் எல்லாமே செயல்பட்டுகிட்டு இருந்திருக்கும். அந்த காடு இந்நேரம் பாதி அழிஞ்சிருக்கும், காட்டினுடைய அமைதி சீர்குலைஞ்சிருக்கும், விலங்குகளெல்லாம் ஓரி நோக்கி படையெடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கும். இந்த ஒரு நல்ல சம்பவம் வீரப்பனால் நடந்திருக்கு, அது நம்ம மறுக்க முடியாத ஒன்று. இந்த சம்பவத்துக்கு முன்பாக கருங்கல் குவாரி ஓனர்களை மிரட்டி வீரப்பன் சிலரிடம் பணம் பறித்ததாக வழக்கு பதிவுபட்டுள்ளது. அவரும் ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கிறார், வீரப்பனும் ஒத்துக்கிறார், நாங்கள் மிரட்டி பணம் வாங்கினேங்கிறத. அதே நேரத்தில் வீரப்பனுடைய பெயரை பயன்படுத்தி வேறு சில குழுக்கள் கருங்கல் குவாரி ஓனர்களை மிரட்டி பணம் வாங்கிட்டுருக்காங்க, அது வீரப்பனுக்கு தெரிய வருது. வீரப்பன் அந்த குழுவை சேர்ந்தவர்களை பிடிச்சி சுட்டுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காரு. அந்த இடத்துல அருள்தாஸ் அவரை சந்திக்கிறாரு. சந்தித்து அங்கே என்ன நடந்தது, அந்த குழுவை சேர்ந்தவங்களை எப்படி காப்பாற்றினங்கிறத பற்றி அருள்தாஸ் சொல்கிறாரு. 1993 வந்து பெஜிலிட்டிங்கிற இடத்துல வந்து ஒரு குவாரியில், கிரானைட் குவாரியில் மேலாளராக இருந்தேன். அப்போ வந்து வீரப்பன் நடமாட்டம் அங்கே இருந்தது உண்மைதான். நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல வந்து வீரப்பனுடைய ஆட்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 5.5 மணி சுமார் இருக்குது. அது பெஜிலிட்டி எந்த பகுதியில் இருக்குங்க? ஈரோடு மாவட்டம் பர்கூர் வனப்பகுதியில், பெஜிலிட்டிங்கிற இடம் கல்குவாரி அங்கே இருந்தது. அப்போது வந்து 3 கல்குவாரிகள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இதில் வந்து 5.5 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கிட்டத்தட்ட போகும்போது நான் ஒரு 4-5 கிலோமீட்டர் போனவுடனே வீரப்பன் அங்கே உக்காந்துருந்தார். ஒரு 17 பேர் அவங்க ஆளுங்க வரிசையாக வந்து படுத்திருந்தாங்க. ஒருத்தர் ஒரு செக்யூரிட்டி, அதாவது இது மாதிரி நீ உக்கா எஸ்கார்ட் மாதிரி உக்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி வந்து நின்றா. போனவுடனே உன் பேர் அருள்தாஸா அப்படின்னு கேட்டார் வீரப்பன். எனக்கு நான் வீரப்பனை அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. நான் வீரப்பன் வந்து உன் பேர் அருள்தாஸ் அப்படின்னு, உன்னுடைய மனைவி பேர் சிவகாமியா அப்படின்னா. அப்புறம் என்னுடைய பயோடேட்டா எல்லாம் சொல்கிறாரு. அப்போ நான் எனக்கு கொஞ்சம் இது உதறல் தான். அந்த கடும் குளிரில் கூட டிசம்பரில், 92 டிசம்பர், தேவராஜ் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அப்படி தேவராஜ் அவர் அந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகர் பேஜலட்டியில். அப்போது அவங்கெல்லாம் கீழ் நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களுடைய பையன் வந்து உங்கள் ஸ்கூலில் படிக்கிறானாம்மா சின்ன பழத்தில் அப்படிங்கிற அப்படி. உங்களுடைய அவங்களுடைய மகன் வந்து ஆமாங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற. ஓஹோ, நாங்கள் அவங்கள குடும்பத்தையே கொலை பண்ணுறதாக தான் இங்கே வந்து கேம்ப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து பேசி தீர்த்துக்கலாமே, இது ஒரு கொலை வந்து ஒரு இறுதி தீர்ப்பாக இருக்காது, இது பேசி தீர்க்கலாம், உன்னால் பேச முடியுமா, உன்னால் பேச முடியுமா அப்படின்ட்டு ஏற்று கேட்குறேன் அப்படி. அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து போனவுடனே என்னை நல்லா உபசரித்தார். டீ சாப்பிடுவே அப்படின்னாரு, சாப்பிடுங்க, டீ வெந்துக்கிட்டு இருக்குது, அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது, அந்த முக்கோணம் கோல் போட்டு இதில் ஒரு பாத்திரத்தை வச்சு டீ வெந்துக்கிட்டு இருக்குது, டீ கொடுத்தாரு. அப்புறம் சிகரெட் பிடிப்பியா அப்படின்னாரு, குடிப்பங்க அப்படின்னு. டேய் ஒரு சிகரெட் கொடுறா அப்படின்னாரு. அவன் பக்கத்தில் இருந்தாச்சே எஸ்கார்டுக்கிட்ட நான் சிகரெட் வந்து கொடுத்தான். அப்போ குடித்த உடனே எனக்கு கொஞ்சம் தெம்பு ஆகி போச்சு.
பரவாயில்ல நல்லா இது பண்ணுறாரு அப்படின்ட்டு இப்போ என்னுடைய போர்வியில் வந்து சில பேர் வந்து குவாரியில் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அது உண்மை நடந்தது உண்மை. அதாவது காக்கி ட்ரெஸ்ஸு காக்கி இது போட்டுக்கிட்டு துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வீரப்பனுடைய ஆட்கள்னு போய் குவாரியில் அடிச்சிட்டானுங்க, மாட்டி பணம் வாங்கிட்டாங்க. அது எப்படியோ கசிஞ்சிருச்சு இவருக்கு. அது அங்கே இருக்கிற உள்ளூர் ஆட்கள், அதோட பேர் நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும் யார் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் வந்து இங்கே கேம்ப் பண்ணியிருக்கிறேன், ஒன்று அவங்கள கொல்லாமல் விட மாட்டாங்க அப்படின்ட்டு, குடும்பத்தையே கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு என் பேரை கெடுக்கிறாங்க. இல்லைங்க பேசி தீர்க்கலாம், கொலை வந்து ஒரு இது இறுதி தீர்ப்பான இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உன்னால் முடியுமா அப்படின்ட்டு இன்னும் எனக்கு கொஞ்சம் பயம் ஆகிப்போச்சு, முடியுங்க அப்படின்னு. அப்புறம் சரி நீங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஒரு 22 நாள் கழித்து சொல்கிறார், இந்தந்த ஆட்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு வரணும், லிஸ்ட் கொடுக்குறாரு, இந்த ஆட்கள் தவிர வேறு யார் வந்தாலும் கொண்டுடுவேன் அப்படின்னு. சரி நாங்கள் அந்த ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து அந்த நல்ல மழை கசிஞ்சு பேஞ்சிக்கிட்டு இருக்கு, தேவர மலையிலிருந்து அப்படியே அந்த இது போகும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அந்த தண்டா இது இந்த கூப்பு ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஒரு 10-15 ஆமாம் நடந்தே வந்துட்டோம். ஆனால் எங்களெல்லாம் வர்றதெல்லாம் யாரெல்லாம் வந்து இது பைனாக்குலர் பார்த்துருக்காங்க. ஒரு நல்ல ஓடை அந்த இதில் நல்லா தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு, ஒரு பெரிய வட்டப்பாறை அது மேலே வந்து உக்கார சொல்லிட்டேன் அப்படி, எல்லாத்தையுமே வந்து உக்கார சொல்லிட்டேன் அப்படி. உட்கார சொன்னோடனே நாங்கள் எல்லோருமே உட்காந்தோம், இரு போய் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அப்படின்ட்டு ஒருத்தன் போனோம். போனோடனே ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும் கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நாங்கள் உக்காந்துருந்த இடத்துலருந்து அப்படியே நாலு பக்கமாக அப்படியே எழுந்திரிச்சு கன்னோட நின்னானுங்க, புதைக்குள்ள இருந்தீங்க. வீரப்பன் வர்றதுக்கு முன்னாடியே நாலு பக்கமும் கவர் பண்ணிட்டாங்க, என்ன ஏதாவது மூவ் ஆச்சுன்னா ஷூட் அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்புறம் வீரப்பன் வந்த அப்படி வந்தோடனே சரின்ட்டு நான் தனியாக போய் உக்காந்துக்கிட்டேன். அப்போ என்ன இந்த மாதிரி என்னுடைய பேரை வச்சு நீங்கள் வந்து வாங்குறீங்க, பணத்தை வாங்கியிருக்கிறீங்க, என்னுடைய பேர் என்ன கெடுது இல்லை அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் சரி எல்லாம் பேச்சு எல்லாம் சமாதானமாக போய் மன்னிப்பு கேட்டாங்க. தாய் பிள்ளை எல்லாருமே வந்திருந்தாங்க, அப்போது எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டாங்க, நாங்கள் செஞ்சது தவறு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருந்தது. கடைசியில் அவங்க மிச்சம் இருந்த ஒரு 35,000 ரூபாயும் வந்து வீரப்பன்கிட்ட கொடுத்தாங்க. அதில் ஒரு 35,000 ரூபா கொடுத்தாங்க. சரின்ட்டு எல்லாம் பண்ணி சமாதானம் போயிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு காலில் விழுந்தாங்க. அட காலில் என் காலில் உழுவ வேண்டாம், அவங்க காலில் போய் உழுவு அப்படின்னு. அப்படி நான் தனியாக உட்காந்துருந்தேங்க, அவங்க ஆள் இல்லைன்னா உன்னை குடும்பத்தையே கொண்டுடுவோம். அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு. அதுல நான் வீரப்பனுடைய பெருந்தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீரப்பன் வந்து எவ்வளோ நான் கேள்விப்பட்டது பிரகாரம் வந்து அவன் கொலகாரம் கொள்ளகாரம், அதை மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன், அது வந்து என்னால் மறக்க முடியாது. நண்பர்களை உபசரிக்கிறதோ அல்லது வந்து தன்னுடைய இது பெருமையை வெளிக்காட்டாமல் மற்றவங்களுக்கு அந்த இதை வந்து பகிர்வு கொடுக்கறது தன்மையான ஒரு மனிதன். ஆனால் மற்றவங்கள பற்றி அர்ஜுனனோ மற்றவங்களை பற்றியோ நமக்கு அதிகமாக தெரியாது. வீரப்பன் நாம் சந்தித்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதன்.